வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சோயா சங்க்ஸ் அப்புறம் கொடமுளகா உருளைக்கிழங்குலாம் சேர்த்து ஒரு ரைஸ். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போகலாம், நம்ம வீட்லேயும் சாப்பிட்றதுக்கும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து கர்ச்சட்டியில் எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கேன், அதை நல்லா காஞ்செடுத்து அளவு 2 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, பிரிஞ்சி இலை, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுது, கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துடலாம், ஒரு 2 தக்காளி, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக புதினா இலை, மஞ்சப்பொடி, அப்புறம் உப்பு, கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சமாக வதங்கியிருக்கு. இப்போ ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். அப்படியே அதுலேயே உருளைக்கிழங்கு வேகட்டும். மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வேகத்துக்குள்ள தயிர் சாதம் வந்து கலந்துட்டேன். அதில் வந்து மேலேயே வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் வச்சிருக்கேன், அது காஞ்சிருக்கு. கடுகு, பெருங்காயம், அவ்வளோதான், தயிர் சாதமும் ரெடி. சேர்த்துருக்கிறது வந்து பச்சை மிளகா தான், கொஞ்சம் பழுத்த மிளகா இருந்ததுனால அதை மட்டும் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். தயிர் சாதம் அந்த பக்கம் ரெடி ஆகிடுது. உருளைக்கிழங்கும் வெந்திருக்கும் பாருங்க. ஸோ நல்லா வெந்திருக்கு உருளைக்கிழங்கும். இல்லை கொடமிளகாயும் சேர்த்துடலாம். கொடமிளகாயும் சேர்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிற புதினா இலையும் சேர்த்துருவோம். ஒரு ஒரே ஒரு நிமிஷம் வதங்கட்டும். சோயா சங்க்ஸ் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். இது கூடவே வந்து ஏற்கனவே வந்து ஒரே 2 பச்சை மிளகா கீறி போட்டிருக்கோம், கொஞ்சமாக வந்து வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வரமிளகா பொடி, அதே மாதிரி பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் தாளித்து கொட்டியிருக்கோம். கொஞ்சமாக பிரியாணி மசால் கூட சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுத்து, மசாலும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ரெட் சில்லி பவுடரும் போட்டு ஒரு நல்லா 2-3 நிமிஷம் நல்லா வதங்கிடுத்து, இப்போ வேக வச்ச பாஸ்மதி அரிசியை தான் சேர்க்க போகிறோம். எப்பயும் போல் 1 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு நான் வந்து 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்து வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்புக்கு 2 கப்பு சேர்த்திங்கன்னா சரிசமமாக வெந்து கரெக்டாக இருக்கும். இதில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மேலாக 1 ஸ்பூன் நெய் விட்டு மூடி வச்சிட்டோன்னா தம் போட்ட மாதிரி ஆகிடும். நல்லா 1 ஸ்பூன் நெய் போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே மூடி வச்சிடறேன். நம்மளுடைய சோயா சங்க்ஸ் புலாவ் ரெடி ஆயிடுது. புலாவ், வெஜிடபிள் ரைஸ் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கும் போட்டிருக்கோம், கொடமுளகாயும் சேர்த்துருக்கோம், சோயா சங்க்ஸும் சேர்த்து ஒரு ரைஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக டிஃபன் பாக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ரைஸ் ரெடி ஆகிடுது, அதை எடுத்து வச்சுருவோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 4 வெண்டைக்காய் இருந்தது. ஸோ அதை வந்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம பஜ்ஜிக்கு வந்து கடலை மாவு, அரிசி மாவுலாம் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கடலை மாவு, அரிசி மாவுலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்து தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க போகிறோம். இப்போ அதுதான் நம்ம பொறிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பெருங்காய பொடி சேர்த்துருவோம், மஞ்சப்பொடி, உப்பு,
கடலை மாவு, இதெல்லாம் வந்து அந்த வெண்டைக்காய்க்கு எப்படி தேவையோ அது கண் மதிப்பாக அப்படியே கலந்துக்க வேண்டியது தான். அப்புறம் அரிசி மாவு, காரத்துக்கு வரமிளகா பொடி, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் எண்ணெயும் காஞ்சிருக்கு, நம்ம அப்படியே பொரிச்சு எடுத்துருவோம். நல்லா பொரிஞ்செடுத்து எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறது பொரிச்சு எடுத்துக்கோ. வெண்டைக்காய் வந்து ரெடி ஆயிட்டு எடுத்துருவோம். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, ஒரு சிம்பிளான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. நம்ம வந்து வீட்டில் இப்போ சாட்டர்டே சண்டே ஆனாலும் சரி, டெய்லியே கூட சாப்பிட்றதுக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கும் கொண்டு போகலாம், ரொம்ப சௌரியமாக இருக்கும் இது. அதே மாதிரி தயிர் சாதம் எப்பயும் போல் ஒரு தயிர் சாதம், அது தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் பொரிச்சதுன்னு சொல்லலாம், இல்லை ஃப்ரை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அதாவது குடமிளகா, உருளைக்கிழங்கு, இந்த சோயா இதெல்லாம் சேர்த்து, சோயா வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவர், பன்னீர் இருந்தால் பன்னீர், எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இருந்ததுனால நான் வந்து சோயா சங்க்ஸ் சேர்த்தேன், அது மட்டும் ஆப்ஷனல். பிடிச்சது எதுவாக இருந்தாலும், எந்த காய்கறியாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நீங்கள் சிப்ஸ் தொட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா தயிர் பச்சடி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.